ஏப்ரல் 8, 2010 அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. உலக நாடுகள் அமைதி பெருமூச்சை விடுறாங்க. இதுக்கு மேலே பிரச்சனை எதுவுமே கிடையாது. இரண்டு நாடுகளுமே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கப்பா நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் பேசின ஒற்றை வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை 2020, 2021, 2022 இந்த காலகட்டத்திலாம் எப்போ வேணாலும் பிரச்சனைகள் வரலாம், நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் திரும்ப வராமலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. 2023 ரஷ்யா உக்ரைன் போர் வீரியம் அடைந்து ஒரு வருடங்களை கடந்த பிறகு ரஷ்யா அறிவிக்கிறாங்க நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டை மறுபடியும் புதுப்பித்தல் அப்படிங்கிறது சில பல ரெஸ்ட்ரிக்ஷனுடன் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்கா அறிவிக்கிறாங்க இல்லை, நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் முழுவதுமாக வெளியேறுறோம், இதுக்கு மேலே எந்த விதமான டேட்டாவையும் ரஷ்யாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது, இதனால் வரக்கூடிய விளைவுகளை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு ரஷ்யா உக்ரைன் போரில்? இந்த ஒரு தருணம் மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஏப்ரல் 8, 2010 உருவாகக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் பிப்ரவரி 5, 2011 தான் நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1008 சிக்கல். அந்த சிக்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை வழியாக அந்த சிக்கலை முடித்து 2011 பிப்ரவரி 5 ஓகேப்பா அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்க, நான் எவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்க அப்படிங்கிறத கணக்கு போடுறதுக்காக சென்ட்ரலைஸ்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம். அந்த அமைப்பில் நீ ஒரு 5 பேர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ ஒரு 5 பேர் வச்சுக்கோ, நான் ஒரு 5 பேர் வச்சுக்கிறேன், எந்தெந்த இடத்துல இருக்குது அணு ஆயுதங்கள், எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குது, அது ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனா இல்லை டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனா அப்படிங்கிறத நீ சொல்லணும். அதே மாதிரி இப்போ கரண்டாக நீ ஆன்கோயிங்காக செஞ்சிட்ருக்கிற ப்ராஜெக்ட், இதுக்கு மேலே அணு ஆயுதங்களை சோதித்து பார்க்கக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல க்ளோசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாடும், அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் மாற்றி சொல்லிக்கிடுவாங்க, இந்த இடத்துல இவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ அணு ஆயுதம் இருக்குன்னு. பொதுவாக ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்பு ரெண்டு இடத்துலையும் போய் விசிட் பண்ணி ஓகே அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே எந்த டேட்டாவையும் நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை, எவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்கோம், அந்த அணு ஆயுதத்தினுடைய வீரியம் என்ன, அது எந்த மாதிரியான மிசைலுடன் இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எந்த டேட்டாவும் இனிமேல் நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சரி, இந்த அறிவிப்பு இப்போ ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் இனி வரக்கூடிய சில நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஒன்று, உக்ரைனை பிடித்தெடுப்பதற்காக ரஷ்யா இதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க, ரஷ்யா டிஃபென்சிவாக நிற்பாங்க. ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இழந்த பகுதிகளை மீட்க வேண்டும். இவ்வளவு தொகை அமெரிக்காவே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பில்லியன் அமெரிக்க டாலரை உக்ரைனுக்காக கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுக்கல, கண்டிப்பாக உக்ரைனை ஜெயிச்சிருவ, உன்னை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற பேரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்க மக்களும் நம்புகிறாங்க, ஜோ பைடன் அவர்கள் கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்க வச்சுருவார், இல்லாட்டி பல உலக நாடுகள் சேர்ந்து F-16 கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள நேட்டோ படைகள் இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இருக்குது, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் பொதுவான சில அமைப்புகள் அப்படிங்கிறவங்க எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 50-70 நாடுகள்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக, டைரெக்டாக 50 நாடுகள், இன்டைரக்டாக ஒரு 20 நாடுகள் சேர்ந்து 70 நாடுகளுடைய ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே பக்கமாக ரஷ்யாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தோற்கிற மாதிரி தெரியலை, ரஷ்யாவும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக ஒரு கட்டத்தில் அணு ஆயுத போர் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்குது. பெலரஸ் நாட்டுக்குள்ளே நாங்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கிறாங்க. அதே பெலரஸ், ஆமாப்பா நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பெலரஸும் ரஷ்யாவும் எங்கள் கூட எந்தெந்த நாடுகள் வருகிறதோ அந்த நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சர்வீஸை ரெடி பண்ணுறாங்க. அப்படின்னா பல நாடுகள் உள்ளே வருவாங்க, வர்றவங்களுக்கு அணு ஆயுதம் கொடுக்கப்படும், அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான டெக்னாலஜி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். உடனடியாக அணு ஆயுதத்தை கொண்டு கொடுத்துட மாட்டாங்க, அணு ஆயுதம் எப்படி தயாரிக்கலாம், எந்தெந்த இடத்துல இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், நான் எந்த அளவுக்கு உனக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சில பல கோட்பாடுகள் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாடுகள் உதவி புரிந்தார்கள், இல்லாட்டி ரஷ்யா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அணு ஆயுதம் செய்வதற்கான வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்படும். சிம்பிளான மேட்டர். அப்போ அணு ஆயுதத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு யுத்தம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுனாலையும், இப்போது இந்த அணு ஆயுத கொள்கை நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் காரணமாக ரஷ்யாவுக்கு அமெரிக்காவினுடைய இடங்கள் எங்கெங்கே அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவின் இடங்களில் எந்தெந்த இடத்துல இந்த அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இது வேண்டாம்,
இது இருந்தால் சரிப்பட்டு வராது. அணு ஆயுதங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் ரஷ்யாவிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் அதிகமாக இருப்பதால் அமெரிக்கா வெளியில் வராங்க. ஓகே, இதோடி முடிச்சுக்கலாம். நேட்டோ, நேட்டோ பிளஸ். இன்னைக்கு தமிழ் பக்கத்தில் ஒரு காணொலி வந்திருக்கும். நேட்டோ பிளஸில் இந்தியாவை சேர்ப்பதற்கு அமெரிக்கா மும்முரமாக முயற்சி செய்கிறார்களே, காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த காணொலி பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு விஷயம், நேற்று தான் நேட்டோவினுடைய கூட்டமைப்பு நடைபெறுது. அப்படி நடைபெறும்போது உள்ளே யார் இருக்காங்க? ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் நேட்டோவில் உடனடியாக ஜெலன்ஸ்கி அவர்களை சேர்க்கணும், உக்ரைன் நாட்டை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே கூச்சல் போட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நாடு கை தூக்குது. அந்த நாடு யாருன்னு பார்த்தா ஜெர்மனி. ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க? நேட்டோவில் நீங்கள் உக்ரைனை சேர்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒன்று, ஒரு நாட்டை நேட்டோவில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் எந்த யுத்தமும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். நேட்டோவில் அந்த நேட்டோ ஃபார்மேஷனில் ஒரு சில கோட்பாடுகள் இதுவும் ஒன்று. ஸோ ஒரு நாட்டை நேட்டோவுக்குள்ளே கொண்டு வரணும்னா அந்த நேட்டோ நாட்டுக்குள்ளே இல்லாட்டி புதுசாக வரக்கூடிய நாட்டுக்குள்ளே எந்த ஒரு போரும் நடக்கக்கூடாது. அந்த நாடு வேறொரு நாடு கூட போர் புரியக்கூடாது. ஆனால் உக்ரைனுடைய நிலைமை அப்படி தான் இருக்கா? இல்லை, அங்கே போர் நடந்துட்டுருக்கு. ஸோ இது நேட்டோ ஃபார்மேஷனுக்கே எதிரானது. அதை எப்படி நீங்கள் ஓகே பண்ணலாம்? பல நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோவில் உக்ரைனை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு நாடு எதிராக மாறுகிறது. ஒரு நாடு எதிராக மாறினதுனால பல நாடுகள் நேட்டோவுக்குள்ளே உக்ரைனை கொண்டு வரக்கூடாது, இது ஒரு தவறான முடிவாக மாறிவிடும். இதே மாதிரி பல நாடுகள் யுத்த நேரத்தில் நேட்டோக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அப்படி நேட்டோவினுடைய புனிதத்தன்மையை இல்லாட்டி நேட்டோவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை நம்ம கெடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலக நாடுகள் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேட்டோ நாடுகள். இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா அமெரிக்கா எப்பவுமே கெத்தா சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னால் அவங்க கேட்டுருவாங்கடா, 31 நாடுகள் இருக்காங்க நேட்டோ பிளஸ்ன்னு சொல்லி, ஒரு 5 நாடுகள் இருக்காங்க, நம்ம சொன்னால் என்ன வேணாலும் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு இது பெரிய குட்டா இருக்குது. இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு விஷயம், ஒப்பக் ஒப்பக் பிளஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு சீக்கிரமாக நடைபெற போகுது. ஸோ ஒப்பக் ஒப்பக் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போதே சவுதி அரேபியா, ரஷ்யா உள்ள வந்துருவாங்க. ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் இன்றைக்கி பேசியிருக்காங்க, ஒப்பக் பிளஸ் நாடுகளில் நான் இந்த மாதிரி தீர்மானங்களை போட வச்சுருக்கேன், சவுதி நீ என்ன செஞ்சிரு, அமெரிக்காவுக்கு எதிராக இந்தந்த விஷயங்கள் உன்னால் செய்ய முடியும்னா செஞ்சுக்கோ, அது உன்னுடைய மார்க்கெட்டுக்காக உன்னுடைய எதிர்காலத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சவுதி அரேபியாக்கிட்ட சில பல டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதுவும் அமெரிக்காவுக்கு எதிரானதாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. லீடர்ஷிப், மிலிட்ரியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நிறைய தலைவர்கள் கூட ஆன்லைனில் நேற்று புட்டின் அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்ததாக என்ன செய்யணும் அது மட்டும்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள். சார், அந்தந்த இடத்துல நம்ம இப்போ டிஃபென்சிவ் பொசிஷன்லேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்கிற கேள்விகளுக்கு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை டிஃபென்சிவ் பொசிஷனாக இருக்கக்கூடாது, எந்தெந்த இடத்த சீக்கிரமாக பிடிக்க முடியுமோ, அதாவது இப்போ வந்த பாக்முத் மாதிரி 8 மாதங்கள் போரிட்டு பிடிக்கக்கூடிய இடங்கள் கிடையாது, எந்தெந்த இடத்த சீக்கிரமாக பிடிக்க முடியுமோ அத்தனை இடங்களையும் சீக்கிரமாக பிடிங்க, ஏன்னா போர் கொஞ்சம் கடைசி கட்டத்துக்கு நீங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துருக்கார். ஸோ சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய படைகள் மூவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய இயந்திரங்கள் பல இடங்களுக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட 3000 அதிகமான டேங்குகள் பீரங்கிகள் அப்படிங்கிறது பல விதமான இடப்பெயர்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்கின்றன. ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து டேங்குகள் அப்படிங்கிறது பல திசைகளிலும் கொண்டு செல்கிறது ரஷ்யா, அதுவும் பெல்கரோட் பகுதியிலலாம் கொண்டு போயிருக்காங்க, ஏன்னா ஆன்டி புட்டின் ஸ்ட்ரீம் அப்படி இருக்காங்க அங்கே. அது மட்டும் கிடையாது, இந்த ஆன்டி புட்டின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பெயரில் உக்ரைனை சார்ந்த ரொம்ப ட்ரைன்டு ஆர்மி வீரர்களும் உள்ளே வந்துட்டாங்களாம், இங்கே ரஷ்யாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்குள்ள ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கு உக்ரைன் விரும்புகிறது, அதற்கு சில பல குழுக்களும் அதை தீவிரவாதம்னே சொல்கிறாங்க, தீவிரவாத குழுக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம், இராணுவ வீரர்களே நீங்கள் உக்ரைனுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கோங்க, சேச்சன் ஆர்மி ஆல்ரெடி தயாராகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேக்னார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு ரிக்ரூட்மெண்ட்லாம் நடத்திட்டாங்க, அவங்களும் ரீக்ரூப் பண்ணிட்டாங்க. பாக்முத் பகுதியிலிருந்து வேக்னார் குரூப் வெளியேறிய போது அடுத்ததாக வேக்னார் குரூப்புக்கு வேறொரு இடம் அசைன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே பக்காவாக ரஷ்யா காய் நகர்த்தி வருகிறது. அடுத்ததாக யூகே, யூகே சொல்லிட்டாங்க இல்லைப்பா நம்ம என்ன செய்யலாம், நேட்டோக்குள்ளே உக்ரைனை உடனடியாக சேர்க்கணும் இல்லாட்டி பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூகே இன்னொரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க நேட்டோ நாடுகளுக்கு, நம்ம நேட்டோ ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதை வேணால் தளர்த்தலாம், சில பல காரணங்களால் ஏதாவது ஒரு நாடு ரொம்ப முக்கியமான நேரத்தில் போர்க்காலத்தில் கூட நேட்டோவில் இணையலாம் அப்படிங்கிறத சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யூகே சொல்கிறாங்க. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் வாண்டடாக வந்து சொல்கிறார், எனக்கு புரியுது நான் சொன்னதுனால நிறைய பேர் இங்கே நேட்டோக்குள்ளேயே பலவிதமான விரிசல் வந்துட்டுருக்கு, இப்போது நேட்டோக்குள்ளே நான் சேரலை. சார் இதை தான் சார் நீங்கள் ஒரு 6 முன்னாடி சொன்னீங்க, இதை தான் சார் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அந்த நேரம்லாம் எப்படியாவது நான் நேட்டோக்குள்ளே இணைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தெரியுது நானாக இணைந்தாலும் நேட்டோவினுடைய கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் நான் உண்மையான ஒரு நேட்டோ நாடாக மாற முடியாது, அதனால் என் மேலே யார் அடித்தாலும் நேட்டோ வந்து கேட்க முடியாது. ஸோ இப்போ நான் நேட்டோக்குள்ளே வரலை, போர்லாம் முடிந்த பிறகு என்னை நேட்டோக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை வச்சுருக்கார். ஆனால் நேட்டோ படையை நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிராக
உக்ரைனால மாற்ற முடியும் F-16 அப்படிங்கிற ஒரு ஆயுதம் கிடைத்தது என்றால். இந்த F-16 அப்படிங்கிற அந்த விமானம் உக்ரைனுக்கு என்னைக்கு கிடைக்குதோ, அந்த விமானத்தை வச்சு என்னைக்கு அவங்க அடிக்க தொடங்குறாங்களோ, அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு விமானி யூகே சார்ந்த இல்லாட்டி அமெரிக்காவை சார்ந்த விமானிகளாக இருந்தார்கள் என்றால், அவர்களை ரஷ்யா கொல்லும் போது ரஷ்யா சொல்லும், ஏய் நீ இந்த நாட்டு விமானி என்னைய வச்சு ஏவ வச்சிருக்க, அந்த நாடு எனக்கு எதிராக போர் தொடுத்துருச்சு, வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த நாடு சொல்லும், யாரு அமெரிக்காவோ யூகேயோ சொல்லுவாங்க, என் விமானியை நான் ட்ரைனிங்க்கு அனுப்புனேன், நீ கொண்டுட்ட, அதனால நான் உனக்கு எதிராக போர் புரியிறேன். இது ஒரு செனாரியா ஏ அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு செனாரியா இருக்கு, அது என்னன்னா, கண்டிப்பா இந்த வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி, ட்ரஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து அதன் வழியா இவங்க வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறதுமே அப்படி ஒரு கூட்டமைப்பு தான். 50 நாடுகள் பணம் உள்ளே கொட்டப்படும், அதன் பிறகு அந்த பணத்தை வச்சு பலவிதமான உதவிகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு செய்து கொடுக்கப்படும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல புதுமையான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கூட்டமைப்பு வழியாக வாங்கி கொடுக்கும் போது அது ரஷ்யாவுக்கு எதிரானதா பார்க்கப்படுது. அப்ப ரஷ்யா சொல்லுவாங்க, இந்த நாட்டினுடைய வெப்பன் இங்கே வந்திருக்கு, அந்த நாட்டுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, அந்த வார்னிங்கையும் அந்த நாடு சரியா கேட்கவில்லை என்றால் அந்த நாட்டுக்கு எதிரான போர் பிரகடனத்தை ரஷ்யா செய்வாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது நியூ ஸ்டார்ட்ல இருந்து இப்ப அமெரிக்காவும் வெளியேறி விட்டார்கள். F-16ல மோடிஃபிகேஷன் அப்படிங்கறத செஞ்சிட்டு இருக்காங்க. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய F-16ஆ இருக்கணும், அந்த அணு ஆயுதத்தை வீசுவதற்கான ட்ரைனிங் உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதும் இப்போது எழுதப்படாத உத்தரவாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அது இல்லாம 2023 ஏர் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஏர் எக்ஸசைஸ் நேட்டோ நாடுகள் செய்ய போறாங்க, 25 நாடுகள் செய்ய போறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கக்கூடிய புட்டின் அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே களம் சூடு பிடிக்குது. அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமா இதை முடிக்கணும். உக்ரைனுக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லா நாடுகளும் நமக்கு சப்போர்ட் தரணும். ஆனால் இதில் என்ன நடக்க போகுது, தொடர்ந்து காத்திருங்கள். இதே மாதிரி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படிங்கிறது வியூகம் வழியாக வரப்போகுது. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.